அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்றது மட்டும். அவங்க ஜெயலலிதாவுக்கு தான் போன தடவை ஓட்டு போட்டாங்க 2016. இப்போ இருக்கிற அரசுக்கு ஓட்டு போடல. சிபிஐ, இந்த இன்கம் டேக்ஸு, இந்த நீதிமன்றம், இதிலெல்லாம் அரசியல் தலையீடு. கண்டிப்பாக பாரதிய ஜனதா மெஜாரிட்டி இடங்களை பிடிக்க முடியாது. 200க்கும் கீழே தான் அவங்க வருவாங்க. தினகரன் சொல்கிறாரு, இந்த ஆட்சியை நான் கலைப்பேன், யார் ஆட்சி கலைப்பு கொண்டதான் நான் ஆதரவு கொடுப்பேன். இந்த அரசு வந்து பாரதிய ஜனதாவோடையே ட்ராவல் பண்ணிச்சு. அதனால தான் கடைசி வரைக்கும் இல்லை இல்லை சொல்லி கூட்டணி கூட சேர்ந்தது. அதனால் தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனைனா ஓ பன்னீர் செல்வத்தை சேர்த்ததில் பிரச்சனை, சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. இந்து தீவிரவாதின்னு ஆரம்பிக்கிற இந்த கருத்து கடைசி தேர்தலில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்சி திமுக பாரதிய ஜனதாவோட பேசுதுன்னா அது எவ்வளோ ரகசியமாக பாதுகாத்துருக்கணும் ஒரு கட்சி தலைமை. பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். 23ஆம் தேதி தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வருது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கிடைக்க போகுது, எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட போகுது. நேத்திக்கு எக்ஸிட் போல்னு ஒன்று ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டில் பெரும்பான்மையாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கிறது தான் வந்துட்டு வெற்றி பெறும்னுட்டுன்னு போல்டாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாங்கள் வளர்ந்த விதம், எங்களை தலைவர் கலைஞர் வளர்த்த விதம், இந்த தேர்தலில் வந்து எண்ணிக்கை வர வரைக்கும் அவர் தலைவரும் எப்போவுமே வந்து நம்ப மாட்டார். ஓட்டை எண்ணி முடிஞ்சால் தான் வந்து முழு திருப்தி ஆவார் எங்கள் தலைவர் கலைஞர் இருந்தப்போ. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவரோட நான் பல தேர்தல்களை சந்தித்ததுனால எக்ஸிட் போல் ஆகட்டும், சில நேரம் அது வெற்றி பெறுது, சில நேரம் தோல்வி பெறுது, சில நேரம் அது வந்து கருத்துக்கணிப்புகள் வந்து தலைகீழாகவும் மாறுது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்றதை மட்டும் நாங்கள் எலெக்ஷன் கேன்வாஸில் பிரச்சாரத்தில் அதை கண்கூட பார்த்துருக்குறோம். அதனால் மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அந்த வெற்றி நிச்சயமாக 23ஆம் தேதி பெறுவோங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால் எக்ஸிட் போலில் சொன்னதுக்காக அதுக்கு அதை வச்சு நாங்கள் நம்பலை. அதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்களுக்கான அந்த தமிழக களம் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பாராளுமன்றத்துக்கு நின்றதும் சரி, இடைத்தேர்தலில் இருந்த 22 தொகுதிகளையும் நாங்கள் பண்ணியிருக்கிறதும் சரி, முழு அளவில் எங்களுடைய பிரச்சாரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான தேர்தல் பணிகளையும் ஆற்றியிருக்கிறோம். அதனால் வெற்றி எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். 22 சட்டமன்ற தேர்தலின் வெற்றிகளை அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவீர்கள்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கையோடு தான் அரசியலுங்கிறது ஒரு நம்பிக்கை தானே. இப்போ பரீட்சை எழுதுறோம், 100 மார்க் வாங்குவோன்ற ஒரு நம்பிக்கை தானே. நம்ம நல்லா எழுதியிருந்தோம்னா 100க்கு 100 மார்க் கிடைக்க போகுது, இல்லை 1 மார்க் 2 மார்க் குறைய போகுது நல்லா எழுதுறேன்னா எங்கேயா ஒன்று விட்டு. அது மாதிரி எங்களுடைய வேலை 22 தொகுதியிலையுமே 100% நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம். அதில் வந்து 18 தொகுதி வந்து பாராளுமன்ற தேர்தலோடு நடந்ததுனாலையும், 4 தொகுதி இந்த இடைத்தேர்தல் மாதிரி நடந்ததுனாலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இது 22 முதலே நடந்தோம்னா இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்காங்க மக்களுக்கு, அப்போவே கிளியர் கட்டாக தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த 4 தொகுதியை வந்து ஒரு இடைத்தேர்தல் மாதிரி ஆளுங்கச்சு பணப்பட்டு ஓட பண்ணதுனால நாங்கள் தேர்தல் கமிஷனில் கூட அது புகார் கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த 20 இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பிரதானமாக இருக்காதுங்கிறது என்னுடைய. நான் திருப்புறங்குன்றத்தில் பணியாற்றினேன் போய், அப்போ அங்கே மக்கள் சொன்னாங்க பணத்தை வாங்கிட்டு நாங்கள் நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஓட்டு போட போகிறோம், ஏன்னா ஒரு மாற்றம் தேவை, இந்த ஆட்சி முதல்ல ஒழியணும் அப்படின்ற கருத்து வந்து மக்கள்கிட்டருந்து வருது. நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் அங்கே ஃபீல்டில் களத்தில் நாங்கள் பார்த்தாது. அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் முழு வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லையானாலும் கூட ஓரிரு இடங்கள் குறைந்தாலும் கூட இந்த அரசு கவிழ்க்க 16 இடங்கள் இருந்தால் போதும். அதனால் இந்த அரசு கவிழ்க்கப்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. திருப்பரங்குன்றத்தில் பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? நடந்தது, நான் பார்த்தேன். என்னுடைய தொகுதியிலே கொடுத்தாங்க, பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து முன்ன மாதிரி முன்னெல்லாம் பணம் கொடுத்தா ஒரு வாக்கு வாங்கி பாதிக்கும் மாதிரி இருந்தது. இப்போ அது வந்து மக்கள் வந்து கொடுக்குறத தடுக்காதீங்க சார், கொடுக்கட்டும், நாங்கள் வாங்கிட்டோம், உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதில் கிராம மக்கள் அவங்க அது கிடைக்கட்டும்னு தான் நினைக்கிறாங்க. செலவுக்கு பணம் டெய்லி வராங்க, டெய்லி செலவுக்கு பணம் கொடுத்தா டெய்லி வாங்கிக்கிறாங்க. மக்கள் வந்து ஏழை மக்களுக்கு பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அரசியல் விழிப்புணர்வு இப்போ இருக்குது அவங்க கையில். முன்னே அரசியல் விழிப்புணர்வு முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஏன்னா இந்த 2.5 வருஷம் அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி நடக்கிற விதத்தை மக்கள் ரசிக்கலை. அவங்க ஜெயலலிதாவுக்கு தான் போன தடவை ஓட்டு போட்டாங்க 2016. இப்போ இருக்கிற அரசுக்கு ஓட்டு போடல. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள், தினகரனுடைய பிரிவு, எடப்பாடியினுடைய தலைமையில் ஆட்சி, இந்த குழப்பங்களும் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி தேவையில்லை, ஒரு நிலையான நல்ல நேர்மையான ஒரு ஆட்சி வேணும். அது இல்லாமல் இந்த ஆட்சியில் மந்திரிகள்லாம்
எல்லாரும் தலைக்கு தலைக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த அரசாங்கம் இல்லை, முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் இல்லைங்கிறத நான் எங்கள் பிரச்சாரம் மூலமாக மட்டும் இல்லாமல் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய விவாதங்கள் நடக்குது, நிறைய நேரலையில் பார்க்குறாங்க. ஆக மக்களுக்கு எல்லாமே தெரியுது, நாங்கள் சொல்கிறது மாதிரியே மக்களே சொல்கிறாங்க எங்ககிட்ட. நான் இந்த சென்னையில் தான் இந்த விழிப்பாக இருப்பான்னு பார்த்தா, சென்னையை விட கிராமப்புறங்கள் மக்கள் விழிப்பாக இருக்காங்க. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க, காட்பாடியில் மட்டும் அங்கே வேலூர் தொகுதி மட்டும் என்ன இது இது பண்ணது? கதிரானந்த் சார் அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு தேர்தல் ரத்துன்றதை எதுக்கு கொண்டு வந்து? இல்லை, நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து கதிரானந்த் தான் இதுக்கு காரணம்னு தேர்தல் கமிஷன் சொன்னாங்களா? வருமான வரி எங்கேயுமே பணப்பட்டுவாடா நடக்கக்கூடாது. இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் குறிப்பிட்டு வேலூர் கேட்குறீங்க, பணப்பட்டுவாடா தான் சொல்லணும். நான் பார்த்த இடத்துல நான் சொல்கிறேன், இப்போ சென்னையில் வந்து இப்போ 3 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, இங்கே யாருமே பணம் கொடுக்கலையே. இங்கே நான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நாங்கள் வேலை செஞ்சோம், எங்களை எழுத்து எல்லோரும் யாருமே இங்கே ஒன்று சென்னையில் பணப்பட்டுவாடா இருந்தால் யாராவது குற்றம் சொன்னாங்களே சொல்லுங்கள், இருந்தால் தானே சொல்ல போகிறோம். நீங்கள் வேலூர்லன்னு சொல்கிறீங்க, அதுக்கு சொல்கிறேன், வேலூரில் பணம் கைப்பற்றப்பட்டது ஒரு இடத்துலருந்துன்னா வருமான வரித்துறை இவர்கிட்ட தான் அந்த பணத்தை கைப்பற்றணும், இவரால் தான் அந்த தேர்தல். இப்போ ஆர்கே நகரில் தேர்தல் நிறுத்தினாங்க, அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அறிக்கையில்? இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் வீட்டிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்தோம், அதில் வந்து 89 கோடி ரூபாய்க்கு பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்கு, அதில் முதலமைச்சர் பேர் ஒரு 8 அமைச்சர்கள் பேர் போட்டு இன்னென்னார் எவ்வளோ எவ்வளோ பணத்தை வந்து இன்னென்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு கிளியராக சொன்னாங்க. ஆனால் வேலூர் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணம், அதனால தான் தேர்தல் நிறுத்தலாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் பணம் வச்சுருந்தாங்க, அந்த பணத்தினால நாங்கள் தேர்தல் நிறுத்தணும்னு சொன்னாங்க. கதிரானந்துக்கு தடையோ கதிரானந்த் திரும்பி தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு எந்த விதமான அவர் மேலே வழக்கோ கிடையாது. சாதாரணமாக போடப்படுற போலீஸாரால் போடப்படுற அந்த பணம் கொடுக்கறதுக்காக இப்போ லோக்கலில் போடுறாங்கல்ல, அந்த வழக்கு தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கே தவிர, அவருடைய வீட்டிலேருந்து 10 லட்சம் ரூபா தான் பணம் எடுத்திருக்காங்க அரசாங்கம், லஞ்ச ஒழிப்புத்துறை இன்கம் டேக்ஸ். அந்த 10 லட்சம் ரூபா கூட அவர் கணக்கில் வச்சுக்கலான்னு அவருக்கு இருக்கிற அந்த இன்கம் டேக்ஸில் இருக்கிற பணம் ஒயிட்டில் எவ்வளோ இருக்குமோ அதுக்கும் கம்மியாக தான் அவர் எடுத்திருக்காங்க. அதை முறைப்படி அவங்க போய் கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க அந்த பணத்தையும். ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து எந்த அறிக்கையுமே விடலை, வருமான வரித்துறை கதிரானந்து இவ்வளோ பணத்தை கைப்பற்றணும்னு அறிக்கை விடலை, தேர்தல் கமிஷன் இவர் குற்றம் சொல்லி அந்த தேர்தல் நிறுத்தலை. ஆனால் அது யாரோ செஞ்சுருக்கலாம், ஆனால் யாருன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து இன்னார் தான் செஞ்சாங்கன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால் செஞ்சாங்கன்னு தெரியும், யார் செஞ்சாங்கன்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? நாங்கள் சொல்ல முடியாது, அதில் ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லக்கூடாது. அதனால் இந்த தேர்தலில் இந்திய தேர்தல் கமிஷன் நிறுத்தியிருக்கக்கூடாது, பணத்தை எடுத்து தேர்தல் நடத்தி அங்கே என்ன யாராவது கையங்கலமாக கொடுத்தவங்களெல்லாம் பிடிச்சிருக்கலாமே தவிர, எங்கேயிருந்து எங்கேயோ இருந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தேர்தலை நிறுத்தி அந்த அது இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தேர்தல் நடந்தானே போகிறாங்க. தேர்தலே நடத்த மாட்டோம் 5 வருஷத்துக்கு சொன்னாங்களா? இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே தேர்தல் விரைவில் வரும், அதான் சொல்கிறேன், தேர்தல் நடத்த போகிறேன்றாங்க. அதே இன்றைக்கி நடத்திட்டு போயிருக்கலாமே, பணத்தை நீங்கள் எடுத்துட்டு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு போட்டு தேர்தல் நடத்த வேண்டியது தானே. இப்போ அதுக்கு இது என்ன ஆக போகுது? இப்போ அந்த தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க ஏராளமாக, நம்ம ஊரில் இடைத்தேர்தலும் வந்துட்டா இப்போ பாருங்கள், 4 இடைத்தேர்தலில் ஏராளமான பணம், இதே பொது தேர்தலில் கொடுக்க மாட்டான்றாங்க. அது என்னென்னா அவங்களுக்கே தெரியும், பொது தேர்தலில் மக்கள் மைண்டு வந்து இதுக்கு தான் ஆகிடுவாங்க, இடைத்தேர்தலெலாம் கொஞ்சம் ஏமாற்றலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, ஒரு பணம் கிட்ட அந்த எண்ணம் வருது. அது ஆளுங்கட்சிக்கிட்ட தாராளமாக பணம் இருக்குது, அதனால் அவங்க செய்கிறாங்க. இப்போ வேலூர் பாராளுமன்ற தேர்தல் வந்தால் நிச்சயமாக அந்த வேலையை செய்வாங்க. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற அந்த ஜெயலலிதாவின் மறைவு அந்த ஆளுங்கட்சிக்கு, அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்னென்னா, அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த அம்மையார் இருந்ததுனால அந்த ஆட்சி அவங்க சரிவர பயன்படுத்தாதது மக்களுக்கு வந்து பிடிக்கல, அதுதான் உண்மையான காரணம். உடனே தலைவர் கலைஞர் இல்லை நீங்கள் நீங்கள் மட்டும் என்னன்னு கேட்பீங்க, எங்களுக்கு எதிர்க்கட்சி, நாங்கள் குற்றம் சொல்கிற இடத்துல இருக்கிறோம், நீங்கள் குற்றத்தை களையிற இடத்துல இருக்கிறீங்க. அதனால் பாதிப்பு அதிமுகவுக்கு தான் இதில் அதிகமாக வருது. அந்த பாதிப்பை களையிறதுக்கான அந்த முயற்சியில் அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்களோ முதலமைச்சரோ ஈடுபடுறதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பல ப்ராப்ளங்கள், ஓ போலீஸ் கட்சி நடத்தினார், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவரை சேர்த்து விட்டார், பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குழப்படி. அதில் வந்து இவருக்கு உறுப்பு அவருக்கு உறுப்புன்னு நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த தேர்தல் போது போய் பார்த்தேன், நிறைய அவங்களுக்குள்ளே வந்து கீழ்மட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உணர்வு கம்மியாக இருக்குது. அங்கே தினகரன் சைடில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் பார்த்ததில் சொல்கிறேன் அந்த இடைத்தேர்தல். அதனால் ஆளுங்கட்சிக்கும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இப்போ இல்லை. அந்த அம்மா இருந்தப்போ ஜெயலலிதா இருந்தப்போ இருந்த செல்வாக்கெலாம் இப்போ சுத்தமாக கிடையாது. அதனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எப்போ எங்கே ஓட்டு வங்கியில் எந்த விதமான சரிவும் இல்லை. எங்களோட இப்போ கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்குது.
பொதுமக்களும் எங்களோட இந்த தடவை இணைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி, அதனால தான் சொல்கிறாங்க எல்லாரும் வெற்றி பெறுவோம்னு. எங்களுக்கு எங்களுடைய வெற்றி நிச்சயமாக நம்பிக்கை. இல்லை சார், காலங்காலமாக வந்து துரைமுருகன் சார் தான் வந்துட்டு அங்கே வேலூரை ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. இவ்வளோ நாளெல்லாம் பணம் கொடுக்காதது, இப்போ தான் பணம் கொடுத்து ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கா? இதுக்கு ஏன் மற்ற திமுக யாருமே குரல் கொடுக்கல? அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு வாய்ஸ் கூட கொடுக்கலைங்களே. இல்லையா, அவர் தானே எடுத்தாலும் யாராவது சொன்னால் தானே நாங்கள் சப்போர்ட் வாய்ஸ் கொடுக்கணும். இல்லை, தேர்தல் ரத்து ஆகிடுச்சு. தேர்தல் ரத்துக்கு தான் கண்டனம் தெரிவித்தோம். இல்லை, நாங்கள் வந்து கண்டனம் தெரிவித்தோம். தேர்தல் ரத்து பண்ணது வந்து எங்கள் தலைவர் அறிக்கை விட்டார். இது வந்து ஜனநாயகத்துக்கே வந்து இது இன்னும் கேட்டால் எதிர்கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சண்முகம் ஏசி சண்முகம் அவர் கண்ணீர் விட்டே அழுதார் தேர்தலை யார் ரத்து பண்ணிங்கன்னு. இப்படி எல்லாருமே தேர்தல் ரத்து பண்ணதுக்கு வந்து யா ஒன்று நீங்கள் பொறுப்பு இன்னார் தான் பொறுப்புன்னு சொல்லி நீங்கள் தேர்தல் ரத்து பண்ணிங்கன்னா உண்மையிலே திமுக குற்றவாளின்னு நீங்கள் பிரச்சாரமே பண்ணியிருக்கலாம். கிடையாது, திமுக அந்த தப்பை செய்யலையே. இப்போ துரைமுருகன் அந்த இதில் போய் மாட்டிக்கிட்டார், அவருடைய மகன் வந்து நிற்க முடியாமல் போயிட்டார். அதில் அவருக்கு லாஸ் தானே தவிர அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் வேலை செஞ்சார். நான் இன்றைக்கி பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், கட்சி தொண்டர்களுக்கு பணம் கொடுக்கணும், அங்கங்கே செலவு கொடுக்கணும். இப்போ அந்த பணம்லாம் வீணாயிடுச்சு. இல்லை, இந்த அவர் செலவு பண்ண பணம் வீணு, பிரச்சாரம் செய்த நாட்கள் வீணு, இன்னும் ஒரு நாள் இருந்தால் ஓட்டு, அந்த சமயத்தில் நிறுத்திட்டாங்க தேர்தலில். ஆனால் தேர்தல் கமிஷனும் வந்து அதாவது சுதந்திரமாக இல்லைங்கிறத இப்போவே தெரிஞ்சுக்கலாம். தேர்தல் கமிஷனுடைய ஒரு ஆணையர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் தேர்தல் கமிஷன் கூட்டத்தில் இனிமேல் கலந்துக்க மாட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடாக இருக்கும்போது எனக்கு என்ன எல்லாம் அந்த நீதிமன்றங்கள், இந்த சிபிஐ, இதெல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் வந்த மாதிரி தேர்தல் கமிஷன்லேயும் ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஆனால் இது நீடிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்புகள், சிபிஐ, இந்த இன்கம் டேக்ஸு, இந்த நீதிமன்றம், இதிலெல்லாம் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன தெரில, அது மத்தியில் பிரைம் மினிஸ்டர் மோடி காலத்தில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மக்கள் மன்றத்தில் எங்களுடைய இது சொல்லியிருக்கிறோம், அப்பீல் பண்ண மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதனால் மக்கள் வந்து நல்ல முடிவெடுப்பாங்கிற நம்பிக்கை. எக்ஸிட் போலில் தேசிய அளவில் ஜெயிக்க போகிறது பாஜக நட்டன் நேற்று ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, அது சாத்தியங்களா? கண்டிப்பாக கிடையாது மேடம். அதாவது தமிழ்நாடு மட்டும் என்ன அது விதிவிலக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லா ஊர்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சமீபத்தில் அந்த கணிப்புகளெல்லாம் நேற்று எடுத்து பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாதிரி ஊர்லெல்லாம் அவங்களுடைய கணிப்புகள், அது வந்து அந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லலாம் நிச்சயமாக அந்த கணிப்பு அவ்வளோ வந்து படுமோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன திட்டமிட்டு இது ஏதோ ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாரதிய ஜனதா மெஜாரிட்டி இடங்களை பிடிக்க முடியாது, 200க்கும் கீழே தான் அவங்க வருவாங்க. அது நாளை ரெண்டு நாளில் தெரிஞ்சிட போகுது. இப்போது நீங்கள் வந்து கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி இப்போ மூணு நாள் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் நடந்த தேர்தலே சொல்லலாம், மிகப்பெரிய வெளிநாட்டு தேர்தல். அதில் எக்ஸிட் போல்லையும் போலிங் முன்னாடியும் வந்து பிரைம் மினிஸ்டர் வரமாட்டார்னு தான் சொன்னாங்க. அதை நான் அவர் தான் ஜெயிச்சு வந்தார் இப்போ இன்றைக்கி முடிவு பார்த்தா அவர். அதனால் இது வந்து ஒரு கருத்து கணிப்புங்கிறது அவங்க கேட்குற, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள்கிட்டையும் கேட்டதாக சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யார்கிட்ட கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து இது உட்காந்துக்கிட்டே அறையில் உட்காந்துக்கிட்டே கூட்டணி வச்சு எழுதுகிறாங்களா இது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அது அவங்க இந்த ஜோசிய மாதிரி சில நேரத்தில் சொன்னது பழிக்குது, சிலது பழிக்காத போகுது. அதனால் இது எங்களுடைய பார்வையில் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்கமே மக்களுக்கு வந்து இந்த அரசால் வந்து பாதிப்பு தான் ஏற்பட்டுதே தவிர ஒன்றும் நல்லது நடந்ததாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பெரும்பான்மையாக தேர்ட் ஃப்ரண்ட்டும் காங்கிரஸ் தான் வருங்கிறது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. பார்ப்போம் 23. அரவக்குறிச்சியில் 3 சென்ட் நிலம் கொடுக்கறதா செந்தில் பாலாஜி அவர் சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு முதலமைச்சர் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு, அவ்வளோ நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி அதுக்கான விளக்கமும் கொடுக்கல, பதிலும் கொடுக்கல. இது சாதாரணமாக எழுதப்படுற ஒரு தேர்தல் அறிக்கைங்களா? இல்லை, அவர் வந்து அவருடைய சொந்த இது சொல்கிறார். அரசு திமுக தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லி எங்கள் தலைவர் கூட அதை பிரச்சாரத்தில் போகும்போது செந்தில் பாலாஜியோட திட்டம் நிறைவேறிச்சுன்னா நம்ம அதை தமிழ்நாடு பூரா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் செந்தில் பாலாஜி தான் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான்னு பண்ணணுமே தவிர, அவர் அந்த தொகுதி மக்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த மக்கள் தான் அவரை கேள்வி கேட்கணும், அவர் அதை செய்கிறாரான்னு பார்க்கணும். அதை நம்ம இங்கே இருந்துக்கிட்ட எப்படி சொல்கிறோம், எங்களுக்கு தெரியாது. அது இப்போ என் கலைஞர் காலத்தில் வந்து 2 ஏக்கர் நிலம் இலவசம்னு சொன்னோம், 2006 ஏழை எளியவர்களுக்கு 2 ஏக்கர் இலவசம் அப்படின்னும். அப்போ கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தது 2006. வந்த பிறகு என்ன பண்ணார், நிறைய புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் எடுத்து, அரசுக்கு இல்லாத நிலங்கள் இருக்கு இல்லையா அந்த புறம்போக்கு, அதெல்லாம் 2 ஏக்கர் கொடுத்தார். இதை வந்து அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு வந்து
சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டாங்க, நீங்கள் 2 ஏக்கர் நிலம் தரீங்களே, எங்கே கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ கலைஞர் என்ன சொன்னார், அது தமிழ் இது கையளவு நிலம் இருந்தாலும் கூட அரசில் அதை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். அவங்களுக்கு அப்போ புரியல அது இந்த தமிழ் வார்த்தை. கையளவு நிலம்னா என்ன, அரசுக்கிட்ட எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த நாங்கள் கொடுத்துருவோம், இருக்கிற இடத்த இது மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு புட்டியல் சொன்னாங்க. ஆக ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது நிறைவேற்றக்கூடிய அறிக்கைகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைவேற்றக்கூடிய கட்சி தான் திமுக. அதனால் செந்தில் பாலாஜி நீங்கள் சொன்ன மாதிரி 3 சென்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அவர் என்ன காரணம் எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் அவரை தான் கேட்கணுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லை கட்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அவரு கட்சி அதான் சொல்கிறேன், அவரோட இண்டிவிஜுவலாக சொல்கிறாரு, நான் எம்எல்ஏ வேணால் நான் இந்த ஊரில் என்கிட்ட இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி பண்ணி தருவேன் என்னை நம்பி ஓட்டு போடுங்கன்னா அவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்ல கட்சி அறிவிக்கல. அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மேனுஃபேக்சரில் 3 சென்ட் நிலம் தருவோன்னு அறிவிக்கல. அது தலைவரே என்ன சொன்னார்னா, இந்த திட்டம் பாஸ் ஆகி அவர் செந்தில் பாலாஜியோட இது வந்து நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்த தமிழ்நாடு முறை இதை அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சால் தமிழகத்தில் இருக்கிற அதிமுக ஆட்சி கலைக்கப்படும்னு சமீபத்தில் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொன்னேன், கலைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவர் எந்த ஆங்கிளில் சொன்னாரோ ஒரு ஆட்சி கலைக்க முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் 356 ஆர்டிக்கலில் கலைக்கவே முடியாது, ஏன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தடை விதிப்பாங்க. அது ஏற்கனவே பொம்மை கேஸில் கர்நாடகா ஆசியம் பொம்மை கேஸ்லேருந்து எந்த ஆட்சியுமே கலைக்கிறது இல்லை. அதனால தான் 3/2 ஓட்டு இருந்தால்தான் பார்லிமெண்ட்டில் அந்த கலைக்கிறதே பாஸ் பண்ணி பண்ண முடியாது. ஜனாதிபதி நினச்சா கலைச்சிட்டா சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் அவர் எந்த ஆங்கிளில் சொன்னாருங்கிறது அது தெரியாது நமக்கு. கலைக்க வேண்டிய அவசியமே இல்லை, இது தானாக இப்போ கலைய போகிறாது. இந்த 22 சீட்டில் நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களேன் உங்களுக்கு பல. இப்போ 22 சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அதை விட கம்மியாக வந்தாலும் அரசுக்கு, இப்போ ஆளும் கட்சி அரசுக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் நாங்களும் வந்துட்டு ஆதரவு தருவோம்னு டிடிவி தினகரன் ஒட்டப்பிடாரத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவீங்களா? கண்டிப்பாக இந்த 16-17 இடம் நாங்கள் வெற்றி பெற்றோம்னா உறுதியாக நாங்கள் கவர்னரை பார்த்து இந்த ஆட்சி மெஜாரிட்டி கிடையாது உடனே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை எப்படி முன்னாடி கவர்னர் கொட்டு எடப்பாடிக்கிட்ட பிரச்சனை வரும்போது சொல்லி அவங்க கூவத்துறது கூட்டு வந்து ஓட்டு போட்டாங்களோ அது மாதிரி நாங்கள் கவர்னரை பார்த்து பாருங்கள், இவ்வளோ எம்எல்ஏஸ் எதிர்கட்சியில் இருக்குது, நீங்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வாங்கன்னா அவர் கூப்பிட்டு 1 வாரம் 10 நாள் நிறுவீங்கன்னு சொல்லுவார். இல்லை சட்டமன்றம் உடனடியாக இவங்க ஏற்கனவே வந்து பட்ஜெட் தான் நிறைவேறி இருக்குன்னா அந்த துறை வாரியாக மானியங்கள் நிறைவேறலை, துறைக்கு ஒதுக்கக்கூடிய பணம் இன்னும் ஒதுக்கலை, அது எலெக்ஷனால் நிறுத்திட்டாங்க. இப்போ அதுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போ உடனடியாக ஆரம்பிக்க போகிறாங்க, 1 ஜூன் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 1 ஜூன் ஆரம்பித்த உடனே முதல் தீர்மானமாக நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சபாநாயகர் மேலே கொடுத்து வச்சுருக்குறோம். அதனால் சபை கூடின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெஜாரிட்டி எழுந்துட்டாவே முதல் நாளே எடுத்துருவாங்க. அது எடுத்துட்டாங்கன்னா ஓட்டெடுப்பு நடந்துடும். அது ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்று அவங்க தொடருவாங்க, தோல்வி விட்டு அந்த ஆட்சி வந்து கலைஞ்சு போயிடும். அவ்வளோதான தவிர இதில் ஒன்றும் யாருக்கு ஆதரவு, அதாவது வந்து யார் விருப்பம் இருக்கோ அவங்க ஓட்டு போடலாம். இப்போ 22 சீட்டில் உங்களுக்கு 20 சீட்டாச்சும் வேணும் இல்லைங்களா? 16 இடம் இருந்தால் போடுமா? நாங்கள் 97 பேர் இருக்கோம், 16 பேர் வந்துட்டால் 113 பேர் ஆயிடுறோங்க. நீங்கள் சொன்ன அந்த 4 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த 4 பேருக்காக நீங்கள் அமமுகவை நாங்கள் ஏன் கூப்பிட போகிறோம்? நாங்கள் கூட மாட்டோமே அவங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வெளியில் வந்து அரசியல் வேறு, நீங்கள் சட்டமன்றம் வெளியில் பாலிடிக்ஸ் எப்பவுமே யாருமே எல்லாம் பேசிக்குவோம். சட்டமன்றத்தில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று கொண்டு பேசுவாங்க, அது விவாதத்தில் சூடு இருக்கும், வெளியில் வந்து நல்லா பேசிக்குவோம். அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வாக்கெடுப்பில் தான் தினகரன் சொல்கிறாரு, இந்த ஆட்சியை நான் கலைப்பேன், யார் ஆட்சி கலைப்பு கொண்டதை நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு. இதை விட தங்க தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, ஆட்சியை கலைப்போம் திமுக ஆட்சிக்கு நாங்கள் உதவ மாட்டோன்ற. நாங்கள் யார் ஆட்சி அமைக்கணும்னு வேறு கேட்கல, இது இப்போ கலைக்கணும்னு நாங்கள் கேட்கல. அவர் தான் கலைக்கணும் கலைக்கணும்னு அவர் எங்களை மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் மக்கள்கிட்ட. அதனால் நாங்கள் கொண்டாட திருமணத்தை அவர் ஆதரிக்கலாம், தனியரசு ஆதரிக்கலாம், தமிழ் வம்சார் ஆதரிக்கலாம், கருணாசு ஆதரிக்கலாம், இன்னும் யார் யார் ஆதரிப்பாங்க சொல்ல முடியாது. அந்த நிமிடத்தில் அந்த நேரத்தில் திடீர்னு 5 பேர் சேர்ந்து கூட ஆதரிக்கலாம். அதனால் தீர்மானம் வரும்போது தான் யார் யார் ஆதரிக்கிறாங்க, ஒருவேளை சொன்னவங்க கூட ஆதரிக்காமல் போகலாம். ஆனால் அதனால் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நாங்கள் அதை கொண்டு வருவோம். இந்த ஆட்சியை கலைக்கணும்னு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வருவோம். அது இந்த ரிசல்ட்டிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, இது வந்து நம்ம ஒன்றும் மனப்பாடம் பண்ணி கூட்டி பார்க்குறதில்ல. அரசு கவர்னர் இதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க இந்த நேரத்தில். அது எவ்வளோ எம்எல்ஏஸ் வந்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக போய் சிஎம் போய்
கவர்னரை பார்த்து பேசிடுவார். அந்த எண்ணிக்கை வரலைன்னா அவங்க பார்க்க வேண்டிய வேலை இருக்காது. அந்த 16-17 பேர் அவர் தோற்று போயிடுறாரு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்து கவர்னரை சந்திப்பார். அது உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசியல் ஒவ்வொரு நாளும் அந்த வந்துடும். அவர் நாங்களும் போய் பார்ப்போம், யார் யார் அவங்க வேணான்றாங்களோ இப்போ வெளியில் பேசுகிறவங்க கவர்னர் போய் பார்ப்பாங்க. ஸோ கவர்னர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டத்தை கூட்ட சொல்லுவார். அப்படி கவர்னர் காலதாமதம் பண்ணுறாரு அப்படின்னா நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றத்தில் உடனே போட்டு கவர்னருக்கு ஸ்டே கொடுக்க சொல்லலாம். நிறைய இருக்குது, சட்டங்கள் இருக்குது. சபாநாயகர் இந்த துறை வாரியாக மானியம் நிறைவேற்றணும், அதை கூட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுத்து கூட்ட வச்சுருவோம். அதை கூட்டின உடனே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுக்க சொல்லுவோம். இப்படி ஒரு ஓட்டு குறைவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சாவே அது அவங்களுக்கும் தெரியும், எப்படி அதை ஆட்சியில் நீடிக்க முடியாதுன்னு. அதனால தானே அவங்க வந்து 18 MLA டிஸ்மிஸ் பண்ணது எதுக்காக, அவங்க இருந்தால் எதிர்த்து ஓட்டு போட்டு ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணது, இதுதான் உண்மை. அதனால் அது வந்து வெளியில் வந்து நீதிமன்றம் போய் ஒரு நீதிபதி வந்தால் அதுக்கு சரின்னும், ஒரு நீதிபதி இல்லைன்னும், அப்புறம் இன்னொரு கூடுதல் நீதிபதி அது சபாநாயகருக்கு சாதகமாகவும் தீர்ப்பு கொடுத்தாரு தவிர அது தவறுங்கிறது ஒரு நீதிபதி சொல்லியிருக்காருல்ல. அந்த 18 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணது தவறுன்னே சொல்லியிருக்கிறார். எதனால் தவறுன்றாங்கன்னா அந்த அவங்க கருத்து வெறும் கருத்து தான் சொன்னாங்க. முதலமைச்சரை மாற்றுன்னு கவர்னர்கிட்ட போய் சொன்னாங்களே தவிர கட்சிக்கு எதிராக அவங்க எங்கேயும் போய் சொல்லலை. நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லலை. ஒரு எம்எல்ஏவாக எம்எல்ஏ பதவியை நீக்கிறதுக்கான இது வந்து அவங்களுக்கு வராது. ஆனாலும் அதையும் மீறி சட்டத்தை மீறி சபாநாயகரை ஏன் பண்ணார் அப்படின்னா இந்த ஆட்சி நீடிக்கணுன்றதுக்காக. கோர்ட்டுக்கு போவாங்க, நாளாகும், அது வரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் இதுக்கு யார் சப்போர்ட்டுன்னா மத்தியில் வந்து இருக்கிற அரசும் கவர்னரும் சப்போர்ட் இல்லாமல் அப்படி டிஸ்மிஸ் பண்ணி இவங்க பண்ணிட முடியாது. அதனால் எல்லோரும் ஒரு கூட்டு சேர்ந்து தான் இந்த அரசை இயக்கணும். அதனால தான் இந்த அரசு வந்து பாரதிய ஜனதாவோடையே ட்ராவல் பண்ணிச்சு. அதனால தான் கடைசி வரைக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லி கூட்டணி கூட சேர்ந்து. அதனால் 2 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடந்ததுக்கு முழு காரணம் இந்தியாவுடைய பிரதமர் மோடியும் அந்த கட்சியும் தான். அதனால் அவங்களுக்கு நன்றி கடனாக தான் அவங்க போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவு வரும்போது மெஜாரிட்டி தெரியும் அவங்களுக்கு, 16-17 சீட்டை தோற்று போயிட்டாங்கனாவே அவங்க மெஜாரிட்டி இழந்துடுறாங்க. அதனால் ஆட்சியில் நீடிக்கிறதா இல்லையாங்கிறத அவங்க முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கவர்னர் முடிவு பண்ணிட்டுருக்கு. இப்போ நீங்கள் திமுக ஒரு பக்கம் வந்து அந்த ஆட்சி அகற்றப்படணும்னு சொல்கிறீங்க, அமமுக ஒரு பக்கம் ஆட்சி அகற்றப்படணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே கூட்டணி வச்சுருக்கீங்க, முதலமைச்சர் ஒரு யூகத்தை சொல்கிறாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், அவருக்கு வந்து எதிர்ப்பாளர்களை கண்டு பயந்து அப்படி பேசுகிறாரு. எங்களுக்கும் தினகரன் அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கூட்டணி என்றைக்குமே வராது. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனா ஏஎம்எம்கே தானே, அதான் எது வந்தாலும் அவர் ஜெயலலிதா சசிகலா அந்த பின்னணியில் தானே இருக்காங்க. அவர் தினகரனுடைய பிரச்சனை என்னென்னா அவர் வந்து ஆளுங்கட்சியில் பழனிசாமி முதலமைச்சராக தொடரக்கூடாதுங்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டது. கொஞ்சம் மனத்தாங்கல் இருந்தப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்தாருங்க. ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு பழைய நினைவுப்படுத்துகிறேன், நீங்கள் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் இதே சட்டசபையில் வரும்போது ஓ பன்னீர்செல்வம் கொண்டாந்தார் கவர்னர்கிட்ட சொல்லி. அப்போ இதே இந்த 18 MLAக்கள் தினகரன்லாம் பழனிசாமி தான் ஓட்டு போட்டாங்க. தினகரன் குரூப் பூரா வரும் பழனிசாமி போட்டதான் 122 ஓட்டு வாங்கினார். நாங்கள் இப்போ திமுக வெளியேற்றப்பட்டோம், 11 பேர் பன்னீர்செல்வம் அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? எடப்பாடிக்கு எதிர்க்க 11 ஓட்டு பதிவாச்சு. திமுக ஓட்டை போட விடாமல் அன்றைக்கி தெரியும் உங்களை சட்டமன்ற கலாட்டால எங்களை வெளியேற்றிட்டாங்க. அப்போ அவர் 122 மெஜாரிட்டி வாங்கிட்டாருன்னு அவர் ஆட்சி தொடர்ந்து அது. அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்ட 11 பேர் இன்றைக்கி அவர் கட்சியில் வச்சுக்கிறார். அப்படி போட்டாவே அது செல்லாது அவங்க எம்எல்ஏ. அதுக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெண்டிங்கில் இருக்குது அந்த கேஸ், ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எம்எல்ஏ பதவி நிற்கிறது. ஆக தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனைனா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்ததில் பிரச்சனை, சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வெளியேறிட்டாங்க. அந்த 18 பேரோடு அவர் வெளியேறிட்டார். அந்த 18 பேரை வெளியேறினப்போ அவர் எடப்பாடியை நான் கவித்தேத்துருவேன் ஒத்த காலம் என்னப்போ அந்த 18 பேரை அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அதிலிருந்து அவங்க சண்டை வாரு அவங்களுக்குள்ள, அதிலேருந்து அவர் கவுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அது நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஓ பன்னீர்செல்வம் கவுக்கும் போது நாங்கள் ரெடி ஆகணும். எங்களுக்கு அதிமுக கவுக்க யார் வந்தாலும் நாங்கள் ரெடி. எங்களுடைய நேரடி எதிரி அதிமுக, அதான் கவுக்க வேண்டியது. ஏன்னா மக்கள் விரும்புகிறாங்க ஆட்சி கவுக்க. எப்பயுமே ஆட்சி கவிழ்ப்பை வந்து மக்கள் விரும்பவே மாட்டாங்க. எந்த அரசையுமே 356 பயன்படுத்தியோ அல்லது சட்டசபையில் போயோ கலைக்க விரும்ப. இந்த அரசை நான் ஒரு எம்எல்ஏ சேப்பாக்கத்தில் இருக்கேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி தொகுதிக்குள்ளே போகும்போது நிறைய பேர் என்ன பார்த்து, இந்த அரசு எவ்வளோ நாளில் கலைப்பீங்க சார், எப்போ கலைப்பீங்க, இது மாதிரி கேட்டவங்க நிறைய பேர் என்கிட்ட. அதனால் மக்களே விரும்புகிறாங்க அந்த ஆட்சியை கலைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது.
அதனால் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு தான் நாங்கள் பிரகண்டா தேர்தலையே நாங்கள் சொல்கிறோம். இல்லை இப்போ இவ்வளோ நாள் அவங்க ஆட்சி அமைச்சிட்டு தானே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், ஆட்சி இப்போ இந்த ஆட்சி ஏன் கலைக்க மாட்டேன்றீங்க ஒரு பப்ளிக்காக கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், ஜனநாயகத்தில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இல்லாமல் கலைக்க முடியாது. அவனோட நினச்சிட்டு இருக்கான் அந்த பலவீனமான அரசு தூக்கி போடுங்க அப்படின்னு. ஆனால் நம்மளால் அப்படி போட முடியாது, எண்ணிக்கையே தான் மெயினாங்க. ஹவுஸில் மெஜாரிட்டி இப்போ சட்டசபைக்குள்ளே இந்த அரசு மெஜாரிட்டி. ஏன் மெஜாரிட்டினா 18 பேரை கழிக்கிறாங்க. 18 பேரை கழிச்சதுனால தான் மெஜாரிட்டி. 18 இருந்தால் இவன் அன்மெஜாரிட்டி, இவங்க ஆட்சி போக வேண்டியது தான். அவங்க டெக்னிக்கலாக மத்திய அரசு அன்றைக்கி இருக்கிற நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி போட்டு கொடுத்த பிளான் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் மக்கள் மூலமாக போனோம்னா இப்போ எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த 22 தேர்தலில் பெரிய வாய்ப்பு. அதனால் நாங்கள் மக்கள்கிட்டயே போய் அப்பீல் வச்சுருக்கோம், நீங்கள் ஆட்சியை கலைக்கணும், இந்த ஆட்சியை நிச்சயமாக கலைக்கிறோம், ஆட்சியை கலைக்கிறது ஓட்டு போடுங்கன்னே கேட்டோம். இப்படி ஓட்டு கேட்டு இந்த மக்கள் இந்த ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 22 தான் மெஜாரிட்டி இடங்கள் கிடச்சா நாங்களே வந்து கலைக்கிறதுக்கு பண்ணலாம். 1-2 குறைஞ்சாலும் கூட எதிர்கட்சிகள் வந்து இன்னும் இந்த ஆட்சியை விரும்பாத, நீங்கள் சொல்லணும் தினகரனே வேறு ஆளுங்க இவங்களாம் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு. அதனால் தினகரனுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற சண்டை வேறு. அதனால் முதலமைச்சர் வந்து எங்களுடைய அவர் கூட்டு சேரணும்னா நாங்கள் கூட்டணி அமைச்சர் எங்கேயா நின்னா தானே கூட்டு சேரணும் அர்த்தம். அவர் ஒரு கேண்டிடேட் போட்டு அவர் இது பண்ணுறாரு. அது ஏன் நீங்கள் பிரிஞ்சு கிடக்குறீங்க, நீங்கள் ஒன்றா சேர்ந்து நில்லுங்களா, உங்களை யார் வேணாம் என்னது. ஒரு தடவை ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்தப்போ அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சிது. ஜெயலலிதா ஒரு அணி, ஜானகி ஒரு அணியாக பிரிஞ்சாங்க. அதில் கலைஞராக காரணம் அவங்களுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஆரம்ப வீரப்பன் தலைமையில், ஜானகி தலைமையில் மிகப்பெரிய அணி நின்றது, ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணி நின்றது. சின்னத்தே இழந்தாங்க ரெட்டையிலேயே. ஒருத்தர் சேவல் சின்னம், ஒருத்தர் புறா சின்னம் நின்றாங்க. அப்போ ஜெயலலிதா 26 இடம் ஜெயித்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல புறாளர்னா ஒரே ஒரு ஆள், இவர் பிஹெச் பாண்டியன் ஜெயித்தார், மீது எல்லோரும் தோற்று போனாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு கட்சி ஒன்றா சேர்ந்து ரெட்டையிலையை எடுத்துக்கிட்டு ஜானகி விலகி போனாங்க. வீரப்பன் உட்பட பெரிய முத்துச்சாமி உட்பட எல்லாரும் போய் இடைமுறை சேர்ந்தாங்க. இதெல்லாம் அவங்க கட்சியில் நடந்த பிரச்சனை. அது மாதிரி இப்போ ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சராகணும் தான் வந்தாங்க. கூத்தூரில் கொண்டு போய் வச்சது அவங்களுக்காக தான். கடைசியில் அவங்களுக்கு அந்த கேஸில் ஜெயில் தண்டனை கிடச்சி பெங்களூருக்கு போயிட்டாங்க. அந்த பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி வேறு வழி இல்லாமல் எடப்பாடி அவங்க தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுட்டு போனாங்க. அவருக்கு தினகரன் சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பழனிசாமி அவர் மோடி பேச்சை கேட்டுக்கிட்டு பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிட்டாரு. அந்த சேர்த்துக்கிட்ட காரணத்தினால அவர் விலகியே வெளியே போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் இல்லை, இதெல்லாம் அவங்க கட்சி உட்கட்சி தகராறு. இதை விலக்கி சொல்கிறேன் நான் அவ்வளோதானே தவிர, இதை எடப்பாடி எங்ககிட்ட பந்த தள்ளி விட வேண்டியதில்லை. திமுக வந்து தினகரனோட சேர்ந்துக்கிட்டு, தினகரனுக்கும் உடக்கம் சண்டை, எங்களுக்கு எப்பொழுதுமே சண்டை உங்களோட. இதுதான் அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்ட. எடப்பாடி பழனிச்சாமி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சொல்கிறீங்க, அப்போ கள நிலவரம்ல இப்போ களத்தில் வந்துட்டு இப்போ நீங்கள் வேலை செஞ்சப்போ உங்களுக்கு அது பலமான எதிர்கட்சியாக தோணுச்சா? இப்போ பாஜக எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க, அப்போ உங்களுக்கு எப்படி அது கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுங்களா? இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சது நாங்கள் பார்த்து நான் வேலை செய்கிறேன். இங்கே வந்து எங்கள் சென்னையில் வந்து பாரதிய ஜனதா வந்து ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்கே ரெண்டாவது வந்து இந்த தென் சென்னையில் கொஞ்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க அவ்வளோதான் தவிர, பெரிய வெற்றி பெறுறதுக்கான வாக்காளர்கள் கிடையாது. அதிமுக வந்து முன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராங் பெல்ட்டு வந்து வேலை செய்யலை. ரெண்டு அணியான்றதுனாலலாம் கிடையாது, அதிமுகவிலேயும் அந்த ஒரு கட்டுப்பாடான தலைமை இல்லாததுனால அது அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தது. பழனிசாமி மாதிரி ஆளை அவங்க வந்து ஏற்றுக்கல. தினகரன் அவங்க ஒரு பார்ட்டியே நிற்கிறாங்க. அதனால் வந்து களத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பலவீனமான ஒரு வேட்பாளர் ஏற்று நின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்களே பார்த்திங்கன்னா சென்னையில் 3 தொகுதியில் ஒரு தொகுதியை தேமுதிக கொடுத்துட்டாங்க, 1 தொகுதியை பாமக கொடுத்துட்டாங்க, 1 தொகுதியில் தான் அவங்க நின்னாங்கன்னப்ப சரியில்லைப்பா அவங்களால் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த தொகுதி. ஏன்னா மூணுமே வந்து அவங்க ஏடிஎம்கே எம்பி. லாஸ்ட் டைம் ஜெயலலிதா இருக்கும்போது வடசென்னையில் வந்து வெங்கடேஷ் பாபு எம்பி, மத்திய சென்னையில் வந்து அவர் விஜயகுமார்னு ஒரு எம்பி, இங்கே ஜெயவர்தன் ஒரு எம்பி. ஒரே ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க ஜெயவர்தன். மத்திய சென்னையை பாமக கொடுத்துட்டாங்க, தேமுதிகாவுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பலவீனமாக இருக்கிறதுனால தான் அந்த சென்னையை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பலவீனமான வேட்பாளர் எடுத்து வேலை செஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒன்றும் அவ்வளோ டஃப் ஃபைட் இல்லை எங்களுக்கு. நீங்கள் ரிசல்ட்டு பாருங்களேன் நல்லா. சமீபத்தில் தமிழிசை வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி பேச்சு நடந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து திமுக தலைவர் MK Stalin ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. இது ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டேன்னு. இதில் உண்மை தன்மை இருக்கா?
திமுக கிட்ட ரகசியமே கிடையாது, ஓப்பனாக அடிச்சிருவோம் நாங்கள். தலைவர் காலத்திலிருந்து இப்படி தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். தமிழிசை எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, இந்த நாலு இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெறணும்னு பார்த்தாங்க. அதனால தான் கமலஹாசனோட ஸ்பீச், எனக்கு கூட ஒரு டவுட்டு, கமலஹாசனையும் இவங்க தான் தோண்டி விட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அவர் வந்து கோட்சி தான் இந்து முதல் தீவிரவாதின்னு சொன்னதுனால தான் அந்த பிரச்சனையை கலப்புறாங்க அவர் மேலே. காந்தியை கொண்டவங்க அது வந்து மிகப்பெரிய குடும்பம், அதெல்லாம் வேறு விஷயம் வச்சுங்க. நான் வந்து ஒரு 40 வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கேன். நான் 1976 வந்து பல தேர்தலில் இப்போ சந்திச்சிருக்கேன். கமலஹாசன் இப்போ தான் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த கருத்து, இந்து தீவிரவாதின்னு ஆரம்பிக்கிற இந்த கருத்து கடைசி தேர்தலில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பிப்ரவரி மாதம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தார். முதல்லே இதை கையில் எடுத்திருந்தாருன்னா அவர் ஆன்டி பிஜேபின்னு போயிருப்பார். அவர் முதல்லே எடுக்காமல் கடைசியாக அந்த 4 தேர்தலில், அதுவும் முஸ்லீம்களில் இருக்கிற பள்ளப்பட்டியில் போய் இதை பேச வேண்டிய நோக்கம் என்ன? அதுக்கு முன்னால் தமிழிசை என்ன பேசுகிறாங்க, பாரதிய ஜனதாவோட திமுக பேசிக்கிட்டு இருக்குன்றாங்க. இவர் இப்படி பேசுகிறாங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து திமுகவை இந்த 4 இடைத்தேர்தலில் ஜெயிக்க விடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கே தவிர, இதில் எல்லாமே அவங்க முஸ்லீம் வாக்குகள் எல்லாம் வந்து கமலஹாசனுக்கு போகணும், 3வது அணிக்கு போயிடுற மாதிரி அவர் நிற்கிறார், அதுக்கு போயிடணும், திமுக தோற்றுடணும். அதே மாதிரி பாரதிய ஜனதாவோட சேர்றாருன்னு சொன்னால் மக்கள் நம்பகத்தன்மை இழந்துடணும் திமுக மேலே. இப்படி எல்லாம் கூட்டு சதின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரசியலே கிடையாது. இது ஒரு மாநில தலைவர் பேசுகிற பேச்சே இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டாக. ஒரு மாநில தலைவர்னால் ஒரு நம்பகமாக சொன்னால் ஆதாரம். நான் எங்கள் மாதிரியால் கூட அப்படி பேச மாட்டோம். ஆனால் அவங்க போயிட்டு திமுக வந்து எங்களோட முதல்ல பேசிகிட்டு இருந்தால் எவனால் சொல்லுவான வேலையில்? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஒரு கட்சி திமுக பாரதிய ஜனதாவோட பேசுதுன்னா அது எவ்வளோ ரகசியமாக பாதுகாத்துருக்கணும் ஒரு கட்சி தலைமை. அதான உண்மையான தலைமை. அது இல்லை, அது அவசரத்தில் ஏன்னா பொய் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அவசரத்தில் கடக்கடை எங்களோடையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதில் எங்கள் தலைவருக்கு ஆத்திரம் வரமோ வரா? கண்டிப்பாக அதான் சொன்னார், நிரூபிங்க, நாங்கள் அரசியலை விட்டே வெளியே போகிறோம், நாங்கள் அப்படிலாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 4 தொகுதி மக்கள் எங்களை நம்பணும், அதுக்காக தான் இப்படி கொடுத்தோம். தமிழிசை வந்து அதான் சொல்கிறேன், தமிழிசையினுடைய அரசியல் தரம் தாழ்ந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ. கடைசியாக ஒரு கேள்வி, கலைஞர் இல்லாத திமுக எப்படி இருக்கு? கலைஞர் இல்லாத திமுகன்னு எங்களால் இப்போ சொல்ல முடியலன்னு கேட்டால் அது நினச்ச கூட பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். கலைஞரோடையே நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு கலைஞரோடையே இருந்துட்டு அவர் இல்லாத திமுகன்னு நினச்சாவே நாங்கள் இருக்க முடியாது. அவர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். உண்மையிலே நாங்களாம் வந்து ஒரு 18 வயசுலேருந்து அவர்கிட்ட வந்து ஒரு மகனாக தான் அவரோட வந்து நான் அரசியல் களத்தில் இருந்தால் இந்த அளவுக்கு எனக்கு அரசியலில் வந்து ஒரு தெளிவு, ஒரு பேச்சு, ஒரு மக்கள் அனுபவம், எனக்கு ஒரு பேர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தான். அவருடைய அந்த பேச்சு, அவருடைய எழுத்தை படித்து தான் நாங்களாம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு எங்களாலையும் பேச முடியுது, எழுத முடியுதுன்னா அதுதான் காரணம். அவர் இல்லைங்கிறத நம்ம நினைக்கவே கூடாது. அவர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் டிஎம்கேயில். அதுதான் அவரோட தலைவர், எங்களுடைய தளபதி MK ஸ்டாலின் வந்து அவர் இல்லாத குறையை வந்து எங்களுக்கு போக்குற அளவுக்கு அவர் இருந்தால் எப்படி அன்பாக இருப்பாங்களோ அது மாதிரி அன்பாக எங்களோட எல்லாரோடையும் பழகிட்டு அவர் தலைவர் கலைஞர் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போவாரோ அதே மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறோம். அவர் இல்லாத திமுக நினைக்க வேண்டாம், அவர் இருக்கிற திமுகனே நாங்கள் நினைக்கிறோம். இப்போவும் கண்ணு கலங்குறீங்களே, அவரை பற்றி பேசுனா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது அவ்வளோ. இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளுக்கு வந்து அவர் தொண்டர்களுக்காக எழுதின மடல்கள், அந்த அறிக்கைகள், இதெல்லாம் புத்தகமாக போடுறதா ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு, அது உண்மைங்களா? இல்லை, அவர் ஏற்கனவே உடன்பிறப்புக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் புத்தகமாக அவர் நெஞ்சுக்கினு இதில் எழுதியிருக்கார் நிறைய. அது உடன்பிறப்பு கடிதம்லாம் வந்து 2-3 பாகங்களாக தொகுத்து அவர் அவருடைய உதவியாளர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் கூட ஒரு புத்தகம் வெளியிட்டேன், கலைஞரவருடைய சிலை திறந்தாங்க அப்போ வந்து சூரியன் மறைவதில்லைன்ற ஒரு புத்தகம் ஒன்று. எல்லாருடைய அறிக்கைகள், அந்த தலைவர் மரணத்தின் போது எழுதின தலையங்கங்கள், அப்புறம் எல்லா பத்திரிகை தலையங்கங்கள், அப்புறம் எல்லா கட்சி தலைவரும் தலைவர் பற்றி எனக்கு சொன்னது, அவருடைய சினிமா வாழ்க்கை, அதில் எத்தனை படம் எடுத்தார், அவருடைய அரசியல், இதெல்லாம் தொகுத்து சூரியன் மறைவதில்லைன்னு ஒரு தலைப்பை போட்டு சோனியா காந்தி தான் வெளியிட்டாங்க அந்த மேடையிலேயே. அதை தலைவர் தளபதி தான் பெற்றுக்கிட்டாரு. அதனால் புத்தகங்கள் நிறைய, கலைஞருடைய புத்தகம் நிறைய இருக்குது. உடன்பிறப்பு கடிதமும் ரெடியாகிட்டு இருக்குன்னு நாங்கள், அது உண்மைதான். அவருடைய மூணு பாட்டாக பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அமைக்க ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.